எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே சமோஜோ கான்ட்ராக்ட் சைனிங் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சமோஜோ வந்து இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்றாரு. ஸோ உடனே அந்த இடத்துல டாம்லிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சமோஜோ இன்ட்ரோ பண்றாரு. ஸோ ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ள வராங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்களுக்கு இடையில நடக்க போற அந்த மேட்சை பத்தி பேசுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற அந்த ரைவல்ரியை பத்தி பேசுறாங்க. அதே சமயம் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. செத்ராலன்ஸா இருக்கட்டும், ஹம்ப்ரோட்டோ கரிலோவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த மேட்ச்ல செத்ராலன்ஸ் கிளீனா ஹம்ப்ரோட்டோ கரிலோவா பீட் பண்றாரு. சோ பீட் பண்ணதுக்கு அப்புறம் செத்ராலன்ஸும் படி மர்ஃபியும் சேர்ந்து டாம்லிக்கு அடிக்கிறாங்க. ஸோ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டாம்லிக்கு இழுத்து போட்டு ஸோ பயங்கரமா அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டிக் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரோப்ல ஒரு பக்கம் கட்டி வச்சு ரெண்டு பேருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே ஒரு வெறித்தனமான ஒரு ஃபியூட வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. செத்ராலன்ஸும் படி மர்ஃபியும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாம்லிக்கு அடிக்கிறாங்க. அவரோட முதுகு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இன்ஜுரி ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் செத்ராலன்ஸ் அடிச்சுக்கிட்டே ரேமர் ஸ்டுடியோ கிட்ட பேசுற மாதிரி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா போகுது. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா பியங்கா பிலீரா வந்திருப்பாங்க. அதே மாதிரி சலீனா விகா ஏஞ்சல் கார்ஸா எடுத்துட்டு போவாரு. ரெஃப்ரி
திருப்பி வந்த உடனே நிஞ்சா டீம்ல இருக்க ஒரு மெம்பரே அவரை ரோல் பண்ணி பின் பண்ணி 24/7 சாம்பியனை வின் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் முகமுடிய கல்பன உடனே ஆர்ட்ரூத் அகைன் வந்து பாத்தீங்கன்னா 38 times சோ 24/7 சாம்பியனை வின் பண்ணி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா லீவ் மார்கன் வர்சஸ் பெய்டன் ராய்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெய்லி கே சோ அவங்களோட உதவியால பெய்டன் ராய்ட் வந்து பாத்தீங்கன்னா லீவ் மார்கனை கிளீனா பீட் பண்ணி சோ பெய்டன் ராய்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஷேன் மெக்மேன் வருவாரு. ஷேன் மெக்மேன் வந்து ரா அண்டர் கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க. சோ உண்மையிலே ரா அண்டர் கிரவுண்ட் வெறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ உண்மையிலே ஒரு UFC ஃபார்மர் மாதிரியான ஒரு ஃபீல் வருது. சோ ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்சஸ்ன்றது அந்த இடத்துல ஷேன் மெக்மேன் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா வர்சஸ் பெய்லிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச்ல ஆஸ்கா வின் பண்ணா சாஷா பேங்கோட சம்மர் ஸ்லாம்ல ரா உமன் சாம்பியன்ஷிப் கால மோதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு செம்மையான மேட்சா இருந்துச்சு. ஆஸ்காவா இருக்கட்டும் பெய்லியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றது நமக்கே தெரியும். இந்த மேட்ச்ல ஆஸ்காவா இருக்கட்டும் பெய்லியா இருக்கட்டும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபைனலி இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆஸ்கா வின் பண்ணுவாங்க. ஆஸ்கா வர்சஸ் சாஷா பேங்க் மேட்ச் தான் சம்மர் ஸ்லாம்ல நடக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ அதே மாதிரி இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல ஆஸ்கா சம்மிஷன் மூலமா பெய்லிய வந்து பாத்தீங்கன்னா கிளீனா பீட் பண்றாங்க. சோ கிளீனா பீட் பண்ணதோட ஆஸ்கா வர்சஸ் சாஷா பேங்கான ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ரா அண்டர் கிரவுண்ட காமிப்பாங்க. சோ திரும்பவும் ஒரு சில மேட்சஸ் ரா அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ஒரு ரெஸ்லர் பயங்கரமா டாமினேட் பண்ணி வின் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ வின் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து யார் இவரோட மோத ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஷேன் மெக்மேன் கேட்பாரு. உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா அந்த இடத்துல ஷைனா பெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க. சோ உள்ள வந்த உடனே அந்த ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. சோ போனதுக்கு அப்புறம் சோ யாரு ஷைனா பெஸ்லரோட மோத ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ யாருமே வர மாட்டாங்க. உடனே ஷைனா பெஸ்லர் இறங்கி அங்க இருக்க ஒரு உமன் ரெஸ்லரை புடிச்சு சம்மாடி அடிப்பாங்க. அதுக்கடுத்தபடியா இன்னொரு உமன் ரெஸ்லர், அதுக்கடுத்தபடியா இன்னொரு உமன் ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து ஷைனா பெஸ்லர் அட் த சேம் டைம் அட்டாக் பண்ணுவாங்க. சோ ஃபைனலி ஷைனா பெஸ்லர் அவங்க மூணு பேரையும் பயங்கரமா அடிச்சு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஷைனா பெஸ்லர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ரா அண்டர் கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் மென்ஸுக்கு மட்டும் இல்ல உமன்ஸுக்காகவும் ரா அண்டர் கிரவுண்ட் நடக்குது அப்படின்ற மாதிரி அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ரா அண்டர் கிரவுண்ட் இந்த வாரம் முடியுது. அதே சமயம் திரும்பவும் பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல ரெட்ரிபியூஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ரா செட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. சோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே லைட் எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மைக் எல்லாம் கட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அவங்களால ரா செட்டுக்குள்ள வரவே இல்லை. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல இருக்க கார் எல்லாத்தையும் கவுத்து போட்டு பயங்கரமா அடிக்கிற மாதிரி சோ அந்த இடத்துல ஒரு வெறித்தனமான ஒரு செக்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ ரெட்ரிபியூஷன் டீம் ஒரு காரை கவுத்து போட்டு அதை அடிச்சு உடைக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அதுக்கடுத்தபடியா த மெயின் ஈவெண்டா ராண்டி ஓட்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. ராண்டி ஓட்டன் இருக்கட்டும் கெவின் ஓவன்ஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். சோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த மேட்சோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த மேட்ச் எப்படி போகும், இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் ஒரு விஷயம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நேத்தே நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். சோ அது இந்த வாரம் மண்டே நைட் ரால நடந்திருக்கு. சோ இந்த மேட்ச் நல்லா போகுது. ஒரு கட்டத்துல கெவின் ஓவன்ஸ் ஸ்டன்னர் போடலாம் ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் ஆர்கேஓ போட்டு கிளீனா வந்து பாத்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பீட் பண்ணுவாரு. சோ பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் பண்ணுவாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிக் ஃப்ளேயர் கிளம்புவாரு. சோ உடனே ராண்டி ஓட்டன் ரிக் ஃப்ளேயர் இங்க இரு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரிக் ஃப்ளேயரை நிக்க வச்சு சோ ரிக் ஃப்ளேயர் கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கும் ரிக் ஃப்ளேயருக்கும் ஒரு சில சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி அந்த இடத்துல பேசுறாங்க. சோ நீ தான் ஃபியூச்சரா, சோ நீ தான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ராண்டி ஓட்டன் ரிக் ஃப்ளேயரை கேட்பாரு. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் சம்மர் ஸ்லாம்ல 14 times சாம்பியன் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே அந்த இடத்துல ரிக் ஃப்ளேயர் ராண்டி ஓட்டனுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. சோ நீ 14 times சாம்பியன் ஆகணும், 15 times 16 times சாம்பியன் ஆகணும், நீ ஜான்சனோட ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண வேணாம், சோ என்னோட ரெக்கார்ட் தான் நீ ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரிக் ஃப்ளேயர் ராண்டி ஓட்டன் சொல்றாரு. சோ உடனே ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க. உடனே ராண்டி ஓட்டன் கருப்பாக்கி சோ கீழே குனிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரிக் ஃப்ளேயருக்கு ஒரு லோ ப்ளோ அடிச்சிடுறாரு. சோ லோ ப்ளோ அடிச்சதோட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிக் ஃப்ளேயரோட காதுல ஏதோ பேசுறாரு. உடனே எப்பவும் போல ராண்டி ஓட்டன் அவரோட பன் கிக்க வந்து பாத்தீங்கன்னா ரிக் ஃப்ளேயர் மேல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ ரிக் ஃப்ளேயருக்கு ராண்டி ஓட்டன் பன் கிக் போடுறாரு. பன் கிக் போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டயர் வராரு. சோ ட்ரூ மெக்கின்டயர் வந்ததோட அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னு முறைச்சிக்கிறாங்க. சோ
ட்ரூ மேக்டேர் வந்த உடனே ரேண்டி ஓட்டன் இறங்கிறாரு. இறங்கின உடனே ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் முறைச்சிக்கிட்டு அவங்களோட சம்மர்ஸ் எல்லாம் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்ன்றதை ஏற்றிருக்காங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராலா இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராலா உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களுக்கு சந்திப்பேன்.